குட்விக் கோமாளியில் கொடுத்த வாக்கை காப்பாற்றிய டான் சிவகார்த்திகேயன். குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அளித்த வாக்குறுதியை காப்பாற்றியிருக்கிறார் சிவகார்த்திகேயன். அதற்காக ரசிகர்கள் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். சின்னத்திரையில் இருந்து வந்து இன்று கோலிவுட்டின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார் சிவகார்த்திகேயன். பெரிய திரைக்கு போனால் சிவா அண்ணா போன்று நாமும் வெற்றி பெறலாம் என்கிற நம்பிக்கை சின்னத்திரை பிரபலங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. தான் எங்கிருந்து வந்தோம் என்பதை சிவகார்த்திகேயன் மறக்கவில்லை. சின்னத்திரையை சேர்ந்தவர்களை தன் படங்களில் நடிக்க வைத்து வருகிறார் அவர். இந்நிலையில் அவர் அண்மையில் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் பொங்கல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியின் போது சிவகார்த்திகேயன் கூறியதாவது, குக்வித் கோமாளி குழுவுடன் சேர்ந்து வேலை செய்ய விரும்புகிறேன் என்றார். மணிமேகலையை கலாய்த்தார், சிவாங்கி போன்று நடித்து காட்டினார். இந்நிலையில் தான் தயாரித்து நடிக்கும் டான் படத்தில் சிவாங்கிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் சொன்னதை செய்துவிட்டார் சிவகார்த்திகேயன் என்று ரசிகர்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். புதுமுகம் சிபி சக்கரவர்த்தி இயக்கும் டான் படத்தின் ஷூட்டிங் நேற்றுதான் பூஜையுடன் கோவையில் துவங்கியது. கல்லூரி பின்னணியில் எடுக்கப்படும் டான் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக பிரியங்கா அருள்மோகன் நடிக்கிறார். மேலும் சிவகார்த்திகேயனுக்கு பிடித்த சூரியும் நடிக்கிறார். முன்னதாக டான் படத்தில் நடிப்பது குறித்து சூரி ஆங்கிலத்தில் போட்ட ட்வீட்டை பார்த்த சிவகார்த்திகேயன் அவரை கலாய்த்து கமெண்ட் அடித்தார். அதை பார்த்தவர்களோ வர வர சிவகார்த்திகேயன் செம ஜாலியாக ட்வீட் போடுகிறாரே என்றார்கள். டான் படத்தை சிவகார்த்திகேயனுடன் சேர்ந்து தயாரிக்கிறது லைகா நிறுவனம். படத்திற்கு சிவகார்த்திகேயனின் ஆஸ்தான இசையமைப்பாளரான அனிருத்தான் இசையமைக்கிறார். கல்லூரி மாணவராக நடிக்க வேண்டியிருப்பதால் சிவகார்த்திகேயன் தன் உடல் எடையை குறைத்திருக்கிறார். படத்தில் எஸ் ஜே சூர்யா, முனிஷ்காந்த், காளி வெங்கட், பாலசரவணன், ஆர் ஜே விஜய் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள். சிவகார்த்திகேயன் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் டாக்டர் படத்தில் நடித்து முடித்துள்ளார். அந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு பிரியங்கா அருள்மோகன்தான் ஜோடி. மேலும் இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.